சூர அல் அலஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். யாவற்றையும் படைத்த உம்முடைய ரப்பின் திருநாமத்தைக் கொண்டு ஓதுவீராக. அவனே மனிதனை இரத்தக்கட்டியிலிருந்து படைத்தான். ஓதுவீராக. உம் இறைவன் மாபெரும் கொடையாளி. அவனே எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். எனினும் நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகிறான். அவன் தன்னை இறைவனிடம் இருந்து தேவையற்றவன் என்று காணும் போது நிச்சயமாக அவன் மீளுதல் உம்முடைய ரப்பின் பாலேயே இருக்கிறது. தடை செய்கிறானே அவனை நீர் பார்த்தீரா? ஓர் அடியாரை அவர் தொழும்போது நீர் பார்த்தீரா? அவர் நேர்வழியில் இருந்து கொண்டும் அல்லது அவர் பயபக்தியைக் கொண்டு ஏவியவாறு இருந்தும் அவரை அவன் பொய்யாக்கி முகத்தை திருப்பிக் கொண்டான் என்பதை நீர் பார்த்தீரா? நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? அப்படியல்ல, அவன் விலகிக் கொள்ளவில்லையானால் நிச்சயமாக நாம் அவனுடைய முன் நெற்றி ரோமத்தை பிடித்து அவனை இழுப்போம். தவறிழைத்து பொய்யுரைக்கும் முன்னெற்றி ரோமத்தை. ஆகவே அவன் தன் சபையோரை அழைக்கட்டும், நாமும் நரக காவலாளிகளை அழைப்போம். அவன் கூறுவது போல் அல்ல, அவனுக்கு நீர் வழிபடாதீர். உம் இறைவனுக்கு சுஜூது செய்து வணங்கி அவனை நெருங்குவீராக.